கவுண்டர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் பிரச்சனை, கவுண்டர்களும் அருந்ததியர்களும் ஒத்துப்போக மாட்டாங்க, ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் கொங்கு மண்டலத்தில் அப்படி கிடையாது, கவுண்டர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரே லைனில் தான் ஓட்டு போடக்கூடிய அந்த எண்ணங்கள் கொண்டவங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அங்கே எல்லா தொகுதியும் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் கவுண்டர்களும் அருந்ததியர்களும் அப்படியே ஒரே லைனில் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை என்கின்ற ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் துணைத் தலைவராக இருக்கிறாரு. முருகன் என்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மற்றொருவர் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறாரு. கொங்கு மண்டலத்தை குறிவைத்து இந்த அளவிற்கு செய்யும் போது அதிமுக பாஜக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் தான் சொல்றீங்களா உறுதியா? பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் எதையும் செய்ய முடியாது, அவங்க எந்த வளர்ச்சியும் கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இருந்ததை விட இன்றைக்கு அவர்கள் நிலை அங்கே மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்றைக்கு ஊடகத்தின் மூலமாக அவர்கள் அதிகமாக இருப்பதை போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தொழில் வளர்ச்சிக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை, வெறும் மத பிரச்சாரம் மட்டும் எடுபட்டு விடாது. அதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் கிடையாது. குஜராத்தை போல இந்தியாவை முன்னேற்றி விடுவார், ஆனால் அன்னைக்கு குஜராத் எப்படி இருக்குன்னு முழுசாக பார்க்காம விட்டோம். குஜராத் நல்லா இருக்குன்னு தப்பா நம்பி பிரச்சாரம் செஞ்சிட்டீங்க. அவங்க சொன்னதை வச்சு பிரச்சாரம் பண்ணோம். 14 வந்து எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுத்தோம், எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தோம், ஆனால் எதுவுமே மத்திய அரசை பொறுத்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றலை. தொழிற்சாலைகள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. 14 அப்புறம் தான் தொழிற்சாலைகள் மிக மோசமான நிலையை சந்திச்சிருக்கு. சமீபத்தில் அதிகமானவர்களை நேர்காணல் செய்யும்போது அவர் சொல்கிறாரு, கொங்கு மண்டலம் முழுவதும் திமுக வசமாயிருச்சு, இதுவரையும் காணாத அளவுக்கு திமுகவுக்கு வெற்றியே தருங்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் கொங்கு மண்டலத்தில் உருவாயிருக்கா? நான் அதை ஏன் கேட்குறேன்னா, எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தனித்து எந்த சின்னமும் இல்லாமல் நின்றபோது, சேவல் சின்னத்தில் நின்றபோது கூட அவருக்கு 20 தொகுதியில் தந்த தொகுதி வந்து கொங்கு மண்டலம் தான். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்குமே ஏடிஎம்கேவினுடைய கோட்டையாக தான் இருந்தது. இந்த மக்களவைத் தேர்தலில் கூட அருந்ததி மக்கள் மட்டும்தான் திமுகவுக்கு வாக்களித்ததாக சொல்கிறாங்க. கவுண்டர் சமூக வாக்குகள் ஏடிஎம்கேக்கு விழுந்துச்சுங்கிறாங்க. அது எப்படி இந்த ஒரு வருடத்துக்குள்ளே மாறிடுமா? அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அந்த சினாரியோ மாதிரி திமுகவுக்கு சாதகமாயிரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து கவுண்டர்களும் அருந்ததியர்களும் கொஞ்சம் அதிமுக சார்பாகத்தான் இருந்தார்கள். இது வந்து சினிமா மோகம் என்று சொல்ல முடியாது. அதிமுக ஆன்மீகத்தின் பக்கம் கொஞ்சம் சாய்ந்திருந்தது. திராவிட கட்சி என்று சொன்னாலும் ஆன்மீகத்தின் பக்கம் கொஞ்சம் அதிகமாக சாய்ந்திருந்தது. அதனால தான் அந்த பக்கம் வந்து அதற்கான ஆதரவுகள் இருந்து கொண்டிருந்தது. கொங்கு மண்டலம் அந்த தன்மை உடையதுங்கிறீங்க? அந்த தன்மை உடைய திராவிட தன்மை கிடையாது. ஆன்மீகம், ஆன்மீகத்தில் கொஞ்சம் வந்து தீவிரமாக இருக்கிறவங்க கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க, அதன் காரணமாக இருக்கும். இன்னைக்கூட நிலைமையில் இருக்கிற இந்த இஷ்யூ வேற. அதாவது அங்கே இருக்கிற அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீட்டை கொடுத்து அவர்கள் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோல் அந்த மக்கள் மத்தியில் சென்று சேராமல் இருந்தது. இந்த 2-3 காலமாக தொடர்ந்து இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்களிடத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தாக்கத்தை தான் நாம் நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்தோம். அதே போல் தொழில்கள் நிறைந்த பகுதி கொங்கு மண்டலம். அந்த பக்கம் இருக்கிற தொழிலெலாம் கடந்த 5 மிக மோசமாக இருக்கிறது. மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, தமிழகத்தில் இருக்கிற அதிமுக ஆட்சி அவர்களை எதிர்க்க முடியாத காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்துணை திட்டங்களையும் இவர்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதன் மூலமாக தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது, யாரும் தொழில் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழலிலே கொங்கு மண்டலத்திலே அதிமுகவிலிருந்து மாறி எதிரணிக்கு செல்வதற்கான அந்த வாய்ப்புகளை நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் பார்த்தோம். இப்போது எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல சூழ்நிலை தான் இன்றைக்கு நிலவுகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலேயே கவுண்டர்களும் அருந்ததியர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 19 மக்களவைத் தேர்தலே வந்துட்டாங்க. ஆமாம், மக்கள் இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ வித்தியா. இப்போ நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் நின்றோம், நாங்கள் வந்து 265,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா வித்தியாசங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு தொகுதியில் அங்கே வந்து அதிகமாக இருக்கிறது கவுண்டர்களும் அருந்ததியர்களும் தான். ஸோ அப்படி வந்து ரெண்டு சமுதாயமும் உங்களுக்கு வந்து வாக்களிக்காமல் இவ்வளவு வித்தியாசத்தை காமிக்க முடியாது. ஸோ அதில் எந்த விதமான, ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா தொகுதியுமே மாறிடுச்சு.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அங்கே நிலவிட்டுருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலம் என்பது தான் எப்போவுமே ஏடிஎம்கேவை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா இருந்தவரை அதுதான் தரவுகள் அடிப்படையிலே அப்படி தான். சில சமயம் தென் தமிழகம் கூட அதிமுகவுக்கு வாய்ப்பளித்தால் கூட அவங்க கைவிட மாட்டாங்க, எப்பயும் அதிமுகவினுடைய பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த மேற்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவரே முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களுக்கான நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்தாலும் கொங்கு மண்டலத்தையாவது அவங்க கண்டிப்பாக கைப்பற்றுவாங்கங்கிற ஒரு பார்வையும் இன்னும் இருக்குது. அதுதான் கேட்குறேன் அந்த கேள்வி. இல்லை, அதாவது நீங்கள் வந்து லாரி தொழில், ரிக்கு, உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைலு, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியுமே மோசமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எல்லாத்துக்கும் தெரியும். மத்திய அரசும் மாநில அரசும் தான் அதற்கான காரணம். ஏன்னா இவங்க வந்து என்ன தான் வந்து நாங்கள் வந்து புதிய முதலீடுகளை லட்சக்கணக்கான கோடிகளை இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் காணோம், சும்மா பேப்பரில் தான் இருக்கே ஒழிய. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இது வரைக்கும் இவங்க சொன்னதே நாங்கள் 500,000 கோடி முதலீட்டை இழுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. 500,000 கோடி முதலீடு இன்றைக்கி ஆயிருந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டோட நிலைமை வேறு, ரியாலிட்டியில் அது வரலாம். இருக்கிற தொழில் மோசமாயிட்டு இருக்குது, புதுசாக எங்கேருந்து தொழில் வரும்? ஸோ அது ஒரு, அதாவது தொழில் மோசமாக இருக்கிறது. முதலீடுகள் சொன்னதே நடக்கலைங்கிறீங்களா? எந்த முதலீடும் வரலைங்கிறீங்களா? வரலையே. வந்திருந்தால் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்காது. ப்ராக்டிக்கலாக ஒன்றையும் காணமே, டேட்டா தானே கொடுக்குறோம் நம்ம, ப்ராக்டிக்கலாக எதுவுமே நடக்கலை. ஏன்னா இருக்கிற தொழிலே மோசமாக இருக்குது. இதில் வந்து பல கம்பெனிகள் மூடிக்கிட்டு இருக்காங்க, யாரும் வந்து விஸ்தரிப்பு பண்ணலை. அப்போ வந்து எக்ஸ்பேன்ஷனே எதுவும் பண்ணாமல் எப்படி வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு கவுண்டர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் பிரச்சனை. கவுண்டர்களும் அருந்ததியர்களும் ஒத்துப்போக மாட்டாங்க, ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் கொங்கு மண்டலத்தில் அப்படி கிடையாது. சென்னையில் உட்காந்துட்டு இருக்கவங்க அப்படி பேசலாம், ஆனால் கொங்கு மண்டலத்தில் வளம் வந்துட்டு இருக்க எங்களுக்கு தெரியும். கவுண்டர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரே லைனில் தான் ஓட்டு போடக்கூடிய அந்த எண்ணங்கள் கொண்டவங்க, அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அங்கே எல்லா தொகுதியும் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் கவுண்டர்களும் அருந்ததியர்களும் அப்படியே ஒரே லைனில் ஓட்டு போட்டிருக்காங்க. கவுண்டர்களும் அருந்ததியர்களும் ஒரே லைனில் ஓட்டு போடக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்டவர்கள், மனநிலை கொண்டவர்கள், அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் வந்து அதில் வந்து ரெண்டு பேத்துக்கு வேற்றுமை இல்லை. நீங்கள் வந்து மற்ற பகுதிகளில் வட மாவட்டங்களில் வேறு மாதிரி இருக்கலாம், தென் மாவட்டங்களில் வேறு மாதிரி இருக்கலாம், இவங்க ஒரு பக்கம் இருந்தால் அவங்க ஒரு பக்கம் இருக்கலாம், அங்கே அப்படி அல்ல. அங்கே வந்து ரெண்டு சமுதாயமும் ஒரே லைனில் நிற்கக்கூடியவர்கள். அதனால் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது? இல்லாத பிரச்சனையை இருக்கிறதா உருவகப்படுத்தி செய்திகள் போட்டு அது மாதிரி மாயையை உண்டாக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைங்கிறத நான் இன்றைக்கி உடச்சிட்டு இருக்கிறேன். அது இல்லைங்கிறத எல்லா இடத்துலையும் வந்து நாம் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதிகமான அதை தான் சொல்லிகிட்ருக்கார். மேற்கு மண்டலம் என்பது வந்து ஒரு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பூமின்னு நீங்கள் சொன்னீங்க. அதாவது அந்த கலைஞர் எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு கூட அந்த ஆன்மீகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக தான் முழுமையாக அதிமுக கிடச்சிச்சு. அந்த திராவிட இயக்க கருத்துக்களை விட ஒப்பிடும்போது ஆன்மீக கருத்துக்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அந்த மண் அப்படிப்பட்ட மண், கொங்கு மண் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இன்று பாரதிய ஜனதா வெளிப்படையான ஒரு ஆன்மீக கருத்தியலை நாங்கள் கொண்டிருக்கோம், இந்து மத ஆன்மீகத்தை நாங்கள் முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. தமிழகத்தில் ஒப்பீட்டளவில் கொங்கு மண்டலம் பாஜகவுக்கு சார்பான தொகுதிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒப்பீட்டளவில் மற்ற பகுதிகளை ஒப்பிடும்போது பாஜக ஆல்ரெடி தடம் பதித்த பகுதி, கொஞ்சம் அவங்க வலுவாக இருக்க பகுதியும் கூட. இப்போ இந்த நிலையில் இந்துத்துவ அது அண்ணாமலை என்கின்ற ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் துணைத் தலைவராக இருக்கிறாரு, முருகன் என்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மற்றொருவர் பாஜகவின் மாநில தலைவராகவே ஆயிருக்கிறாரு. கொங்கு மண்டலத்தை குறிவைத்து இந்த அளவிற்கு செய்யும்போது அதிமுக பாஜக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் தான் சொல்கிறீங்களா உறுதியாக? தொழில்கள் பாதுகாக்கப்படாமல் பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் எதையும் செய்ய முடியாது, அவங்கள எந்த வளர்ச்சியும் கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இருந்ததை விட இன்றைக்கு அவர்கள் நிலை அங்கே மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்றைக்கு ஊடகத்தின் மூலமாக அவர்கள் அதிகமாக இருப்பதை போல காட்டி கொண்டிருக்கிறார்கள். தொழில் வளர்ச்சிக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. வெறும் மத பிரச்சாரம் மட்டும் எடுபட்டு விடாது. அதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் கிடையாது. ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும், ஆனால் அதை அரசியலுக்கு பயன்படுத்துபவர்கள் கிடையாது. இன்றைக்கி வந்து அதிகமாக கோயில் கும்பாபிஷேகம் பண்ணது, கோயிலுக்கு அதிகமாக செலவு பண்ணி பண்ணதெல்லாம் வந்து கொங்கு மண்டலத்தில்தான் இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகத்தை பார்க்கிறார்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகத்தை பார்க்குறாங்க. ஸோ அதுதான், அதனால தான் எந்த போட்டியும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லா கோயில்களுமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத பிரச்சாரத்தை வைத்து மக்களை கவர்ந்து விடலாம் என்றால் அது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மக்களை கவர்வதற்கு. தொழில் ரீதியாக
மேற்கு மண்டலத்தை கொங்கு மண்டலத்தை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் உறுதியாக சொல்வதை கவனித்து பார்த்தா நீங்கள் சொன்ன நேர்காணலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, கொங்கு மண்டலம் ஆன்மீக பூமி தான், மற்ற திராவிட இயக்க சார்பை விட இங்கே கொஞ்சம் திராவிட இயக்கத்திலிருந்து வேறுபட்ட கருத்தியல் தான். அந்த ஆன்மீக பூமியில் கூட பாஜக வெற்றி பெறாதுங்கிறீங்க? இன்றைக்கு சூழ்நிலையில் அதாவது 2014 நாங்கள் கூட பாரதிய ஜனதா கட்சி இருந்தோம். நானே பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நின்றேன். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுமே, அதாவது அந்த தொகுதிகள் அத்தனையிலுமே இரண்டாவது இடத்திற்கு வந்தோம். அதாவது எந்த, அதாவது திமுக தனியாக நிற்கிறார்கள், அதிமுக தனியாக நிற்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அனைத்து தொகுதிகளுமே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இரண்டாவது இடத்திற்கு வந்தோம். அதான் சொன்னேன், கொங்கு மண்டலம் பாஜக இரண்டாவது. அந்த 2014 இருந்த எதிர்பார்ப்பு வேற. நானே பிரச்சாரம் பண்ணல, குஜராத்தை போல இந்தியாவை முன்னேற்றி விடுவார். ஆனா அன்னைக்கு குஜராத் எப்படி இருக்குன்னு முழுசா பார்க்க முட்டோம் நம்ம. ஆனா குஜராத்தோட நிலைமை தமிழ்நாட்டோட மோசமா இருக்கு. குஜராத் நல்லா இருக்குன்னு தப்பா நம்பி பிரச்சாரம் செஞ்சிட்டீங்க. அவங்க சொன்னதை வச்சு பிரச்சாரம் பண்ணோம். அதாவது குஜராத்தோட மாடல் அப்படின்னு சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணோம். குஜராத் மாடலுங்கிறதே ஏமாற்றம் ஒன்றும் ஆகலையே. 14 வந்து எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுத்தோம், எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தோம். ஆனால் எதுவுமே மத்திய அரசை பொறுத்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றலை. தொழிற்சாலைகள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. 14 அப்புறம் தான் தொழிற்சாலைகள் மிக மோசமான நிலையை சந்திச்சிட்ருக்கு. சரி, அதிமுகவுக்கு சார்பான வாக்குகள் கண்டிப்பாக மடைமாறும்னு சொல்லியிருக்கீங்க. பாஜகவின் கருத்தியல் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாலும் இந்த சமயம் கண்டிப்பாக பாஜகவுக்கு சாதகமாக அமையாதுன்னு சொல்லிட்டீங்க. திமுக மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு மக்கள் மத்தியில் உங்கள் பகுதிகளில்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இப்போ கவுண்டர்களை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை நீங்கள் அதிமுக தான் வாக்களிச்சிங்க, அது 75. ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவ் வியூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஆடாகும். ஒரு பாசிட்டிவ் வியூ வந்துருச்சுன்னா எல்லாமே ஆகும். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டவர் கலைஞர் ஆக்கியிருக்காருங்கிறத நீங்கள் கோவைச்செல்லியின் காலத்திலேருந்து உணர்ந்தீங்கன்னா 77 தொடர்ந்து நீங்கள் திமுக தானே வாக்களிச்சிருக்கோம். ஆனால் முழுக்க அதிமுக தானே ஆதரிச்சிங்க. அதுவே ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் குறிக்கிடுறீங்க. சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள். புரியுது இல்லையா? ஸோ அது அந்த பாயிண்ட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு இலவச மின்சாரம், இலவச மின்சாரத்தை கொண்டுட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா இலவச மின்சாரம் தமிழ்நாட்டிலேயே கொங்கு மண்டலத்துக்கு தான் அதிகமாக பயன்படும். ஏன்னா போர்வெல் போட்டு கிணத்து பாசனத்தில் அதிகமாக விவசாயம் பண்ணுறது கொங்கு மண்டலம் தான். ஸோ இலவச மின்சாரம் அதிகமாக தேவைப்படுறதே கொங்கு மண்டலத்துக்கு தான். அப்போ அது பெருசாக விவசாயிகள் மத்தியில் அது வந்து பெருசாக பார்க்கப்படுது. இன்றைக்கி இலவச மின்சாரம் போயிருமோ பறிபோயிருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னால் அது பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முதல் முதல்ல விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ எனக்கு வந்து அதிமுகவும் அதே வாக்குறுதியை கொடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த கடன் தள்ளுபடிகளே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இன்றைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிறது. அதே போல் ஆன்மீகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட அன்றைக்கிருந்த நிலைப்பாடு வேறு, இன்றைக்கிருந்த நிலைப்பாடு வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற திமுகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் கூட பொறுப்படுத்திக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து கொள்கையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது திமுகவினுடைய கொள்கை கடவுள் இல்லை என்பதல்ல, அது திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை. ஒன்றே குலம், திமுகவினுடைய கொள்கை கடவுள் இருக்கின்றது, ஒன்றே குலம் அப்படிங்கிற கொள்கை தான். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திமுகவுடைய நிர்வாகிகளே கோயிலுக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி இருந்த காலமெல்லாம் இருக்கிறது, இன்றைக்கு அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு 99% மேலே அந்த கட்சியில் இருப்பவர்கள், 99% மேலே அவர்களும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோயில் விழாக்களிலே கலந்து கொள்கிறார்கள், கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளிலே பொறுப்பெடுத்து கொண்டு செயல்படுகிறார்கள். அப்போ அந்த தாக்கம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அதிமுக தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க, திமுக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது. இன்றைக்கு வந்து அதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஆன்மீகத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. இப்போ இதுவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தரப்பில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களை இன்றைக்கு ஈர்த்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிற இந்த ஆன்மீகம்ங்கிற விஷயம் இப்போ நடந்திருக்கலாம், ஆனால் அந்த நலத்திட்டங்கள், அந்த ஆழ்துளை கிணறு, விவசாயத்துக்கான இலவச மின்சாரம், இதெல்லாம் 2006 வரையும் செஞ்சவங்க தானே. அப்படி செஞ்சுமே திமுக அங்கே வாக்கு கிடைக்கலையே. 2011 கிடைக்கல, 2016 கிடைக்கல, 2014 கிடைக்கல. மூன்று தேர்தலுமே அந்த மக்கள் எதிராக தானே வாக்களிச்சாங்க. எப்படி கிடைச்சது?
அது இப்போ ரீசெண்டாக வந்தது. அதான் எப்படி கிடைச்சது? அதாவது நம்ம இன்னைக்கு தானே பேசுகிறோம், பழைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பேசல. அதே உங்களை போன்றவர்கள் நினைவு இப்போதான் நினைவுக்கு இருந்து சொல்கிறீங்களா? அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு ஸ்டேஜ் தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் என்ன நிலைமை இருக்குது அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுலாம் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்றைய கொங்கு மண்டலத்தின் அரசியல் சூழல் என்னவாக இருக்கிறது, அதனுடைய மரபு என்னவாக இருந்தது, அதிலிருந்து மாறி இருக்கிறதா அல்லது தொடர்கிறதா என்பதெல்லாம் குறித்து மிக விரிவாகவே இன்றைய தேர்தல் அரசியல் குறித்து பேசுனீங்க. மிக்க நன்றி சார்.